ಓಂ ಗಂ ಗಣಪತಯೇ ನಮಃ. எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு சோமவார பிரதோஷம். பிரதோஷம் அப்படின்னாலே நந்தி அபிஷேகமும் பரமசிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவா எல்லா சிவன் கோவில்லையும். அதை சாயங்காலம் அந்த அபிஷேக தர்சனம் வந்து ரொம்ப ஸ்ரேயஸாக சொல்லப்படுறது. இந்த பிரதோஷம்ன்றது அஞ்சு வகையாக இருக்கு. நித்திய பிரதோஷம், பக்ஷ பிரதோஷம், மாச பிரதோஷம், சனி பிரதோஷம் அண்ட் மகா பிரதோஷம். பிரளய காலத்தில் வர மகா பிரதோஷம் அப்படின்னு அஞ்சு வகை சொல்கிறா. ஆனால் தினமுமே சாயங்காலம் அந்த சூரிய அஸ்தமனமாகற டைமை தினப்பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவாள். இந்த பிரதோஷத்தன்னைக்கு நந்தியம் பெருமாளுக்கு தான் முதல் பிராமுக்கியமாக அபிஷேகம்லாம் நடத்திட்டு அதுக்கப்புறமா தான் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுவா. நந்தியம் பெருமானை பற்றி இந்த பிரதோஷ நாளில் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு, அவரோட பிறப்பை பற்றியும் அவரோட மகத்துவம் பற்றியும் கொஞ்சம் சொல்லலான்னு நினைக்கிறேன். நந்தியம் பெருமாள் எங்கே பிறந்தாருனாக்கா, இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவையாற்றின் அருகில் அந்தணக்குறிச்சின்ற இடத்துல அவர் பிறப்பு ஏற்பட்டது. திருவையாற்றில் துர்வாச முனிவரின் மாணவராக இருந்தார் சிலாத்த முனிவர் என்பவர். அவருடைய மனைவி சித்திரவதி. இவா ரெண்டு பேருக்கும் பிறந்தவர் தான் நந்தியம் பெருமாள். அவ ரெண்டு பேருக்கும் ரொம்ப நாளாக புத்திர பிராப்தியே கிடைக்கல, அப்படியே சிவபரம்பொருளை நினச்சி அகோர தபஸ் இருந்துட்டே இருந்தா. சிவனை தவிர வேற எந்த எண்ணமும் அவ மனசில் இருக்காம சிவனை நினைச்சுட்டே புத்திர காமேஷ்டி யாகம் ஒன்றும் பண்ணுறான். அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தின் பயனாக சிவபெருமானோட அருள் கடாட்சத்தாலும் மகனாக பூமியிலிருந்து வந்தவர் நந்தியம் பெருமாள். இறைவன் அருளால இந்த நந்தியம் பெருமாள் மகனாக பெற்ற இந்த சிலாத்த முனிவர் அவருக்கு ஜபேசர் என்ன பேர் வச்சார். இந்த ஜபேசரின் எட்டாவது வயசுல இவருக்கு மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரர் வருணர் அப்படின்னு ரெண்டு முனிவர்கள் சொல்றா. அதை கேட்ட சிலாத்த முனிவருக்கு வருத்தமான வருத்தம். அவருக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஷோ, இவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்ற குழந்தை இவ்வளோ சமத்தா இருக்கு, ஜபேஸ்வரன் பேர் எடுத்து ஜபிச்சுட்டே இருக்கு, சாந்த ஸ்வரூபமா அனைத்து குணங்களையும் வச்சுட்டு இதை எப்படி நான் தவற விடுவேன், என்ன பண்றதுன்னே தெரியலையேன்னு வருத்தப்பட்டுட்டே இருக்கார். ஜபேசர் பார்க்குறாரு, அப்பா அம்மா வந்து கவலைப்படுறாளே, இவாளோட கவலையை எப்படியாவது தீக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நந்தியம் பெருமாள், ஜபேசர்ன்ற பேரில் இருக்கிற நந்தியம் பெருமாள் திருவையாற்றில் சூரிய தீர்த்தத்தில் கழுத்தளவு தண்ணீரில் நின்றுண்டு சிவபெருமானை நோக்கி சில காலம் கடும் தவம் புரிஞ்சர். அந்த மாதிரி பண்ணும்போது இறைவனே அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு நந்தியம் பெருமான்ற பட்டமும் கொடுத்து ஞானோபதேசமும் அவருக்கு அருளினார். அதுக்கப்புறமா அந்த நந்தியம் பெருமாள் மூலியமா தான் இந்த உலகத்துக்கே சிவசமயத்துக்கு முதல் முதல் குருவாகவும் எல்லாருக்கும் நந்தியம் பெருமாளே குருவா இருந்து அவருக்கு அந்த சனாதன முனிவர்கள், பதஞ்சலி, வியாக்ரர் இவா எல்லாருக்கும் அவர் குருவா இருந்து சைவ சமயத்தை உலகத்தே பரப்பினவர். அது தவிர திருமூலரும் இவருக்கு மாணவரா இருந்து அந்த சிவ சித்தாந்தங்கள், சிவ ஆகமங்கள் எல்லாத்தையும் நந்தியம் பெருமாளுக்கு சிவ பரம்பொருள் ஜஸ்ட் லைக் தட் நன்னா சொல்லி கொடுத்ததை அவர் இவா எட்டு பேர் மூலியமா உலகத்துக்கும் நந்தியம் பெருமாள் சிவ ஆகம விஷயங்கள் எல்லாத்தையும் லோகத்துக்கு க்ஷேமத்துக்காக அருளி வழங்கினார் இவா மூலியமா. அந்த மாதிரி நந்தியம் பெருமாள் சிவனுடைய அருள் கடாட்சத்தினால அவளுக்கு திருப்பியும் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அவ அப்பா அம்மாவுக்கு சந்தோஷத்திலையும் சந்தோஷம், குழந்த மூலியமா சிவபெரும்புரலையே தரிசிக்கிற வாய்ப்பும் கிடைச்சதுன்னு சந்தோஷம். அப்புறம் இந்த நந்தியம் பெருமாளுக்கு திருமணம் பண்ணோன்னு பேரண்ட்ஸ் விரும்புறான். அப்படி பார்க்கும் பொழுது அவருக்கு திருமிழப்பாடியில வியாக்கிரபாதர்ன்றவரோட மகள் சுயம் பிரபைன்னு பேரு. அந்த பெண்ணை இவருக்கு மனைவியா ஆக்குறா. இது வந்து நந்தியம் பெருமாள் சுயம் பிரபை இருவரோட திருமணமும் தஞ்சாவூர் மாவட்டத்துல நடைபெறுறது. இந்த நந்தி அப்படின்னு சொன்னாலே எப்பொழுதும் ஆனந்தத்தை கொடுப்பவர், ஆனந்தமயமாகவே இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். இவர் ஒரு சித்தர், ரொம்ப இளமையும் திடகாத்திரமும் உடையவர், சாந்த குணமா இருப்பவர், தர்மத்தின் வடிவமே அவராக இருக்கார். ஒப்புவமை இல்லாத இந்த வேதாந்த வேதத்தோட அவருடைய நான்கு கால்களே வேதத்தோட வேதமா இருக்கு. ருக், யஜுர், சாம, அதர்வணம்னு அந்த நான்கு வேதங்களுமே நான்கு பாதங்களாக அவருக்கு இருக்கு. பஞ்சாட்சரத்தின் வடிவமாவே அவர் இருக்க சிவபரம்பருக்கு சமமானவர். அவருக்கு ஈக்குவலா வேற யாருமே இருக்க முடியாது சிவபக்தியில. அப்படி ஒரு சிவபக்தன் நந்தியம் பெருமாள்.
எல்லா சிவன் கோயிலையும் சிவனுக்கு நேராக நந்தியம் பெருமாள் இருக்கும். பிரதோஷ டைமில் ஏன் நந்திக்கு அபிஷேகம் முதல்ல நந்த அப்படின்னு சொன்னாக்கா, எல்லாருடைய குறைகளையும் எல்லா விதமான கவலையும் நந்தியம் காதில் சொன்னாக்கா அது சிவனுக்கு போய் சேர்ந்து அவளோட கஷ்டமெல்லாம் தீர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. இது எதனால் முதலே வந்ததுன்னா, இந்த பார்க்கடலில் அமிர்தம் கடையும் போதே அந்த தேவாள்லாம் அப்படியே அலறி அடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படியும் அப்படியும் இந்த கைலாசத்துக்கு வந்து நந்தியம் என்ன இப்போ இப்படி என்னன்னே புரியலையே, என்ன நடக்கிறதுனே தெரியலையேன்னு அவர் பார்த்துட்டு இருக்கார். அப்புறம் இந்திரன் எல்லாம் சொன்னோடனே அவர் நந்தியம் பெருமாள் சிவபெரும்பள்கிட்ட போய் இந்த மாதிரி தேவாள்லாம் அவஸ்தப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லலான்னு போகிறதுக்குள்ளே சிவனே வெளியில் வந்து என்ன என்ன ஆயின்ட்டுருக்குன்னு சொல்லிட்டு இந்திரன் அந்த தேவ அனைத்து பேரையும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆலகால விஷத்தையே சுந்தரர் அமைச்சு கையில் அவர் உள்ளங்கையிலேயே கொண்டு வந்தார், அப்படியே சாப்பிட்டுட்டார். அது ஒரு நீலகண்டன் பேர் சிவனுக்கும் கிடைச்சது அந்த ஒரு கதை. ஸோ தேவாலாம் நந்தி மூலியமாக தான் அது சிவனுக்கு போய் அந்த தேவாளுக்கே துன்பத்தை போக்கிய கிருபை அந்த நந்தியம் பெருமாளுக்கு எல்லாருக்கும் கொடுக்குற கிருபை அவருக்கு இருக்குது, அந்த கொடுப்பனையும் அவருக்கு இருக்குது. யாராலையும் சிவனுக்கு எதிர்த்தாப்பில் நிற்கக்கூட முடியாது. அந்த மூன்றாம் கண்ணும் இருக்கிற அந்த சிவனை அவருக்கு நேராக இருக்கிற ஒரு பாத்தியதை ஒரு அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி சிவமயமாகவே இருக்கார், சிவபக்தியிலேயே இருக்கார். அந்த சிவரூபமாகவே அவருக்கு சிவசாரூபியம் அப்படின்ற யோகியதையும் சிவபெருமான் அவருக்கு அருளிய அந்த நந்தியம் பெருமாளை இந்த பிரதோஷ காலத்துல நினைக்கிறதும் துதிக்கிறதும் அவரோட அபிஷேகத்தை பிரதோஷ டைம்ல அந்த பிரதோஷ சுத்துன்னு சொல்லுவா. தேவாள்லாம் முதல்ல நந்தி கொம்புக்குலேருந்து நேர சிவதர்சனத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்பிரதர்சனமா அந்த கோமுக் வரைக்கும் போறா, திருப்பியும் வந்து நம்ம நந்தி கொம்புக்கு நேர சிவதர்சனம் லிங்க தர்சனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரதட்சணமா போய் அந்த கோமுக் வரைக்கும் போறா. அதை தாண்டாம திருப்பியும் அபரதர்சனமா வந்து நந்தியின் கொம்புல சிவதர்சனம் பண்றா. அந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறமா அவ ஃபுல்லா ஒரு சுத்து பிரதட்சணமா வந்து நந்தியன் கொம்பு நடுவுல சிவனை லிங்கத்தை அவ தர்சனம் பண்றா. அது ஏன்னா நந்தியோட ரெண்டு கொம்புக்கு நடுவுல தான் சிவன் ஓடி வந்து எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கறதுக்கு ஆனந்த தாண்டவம் அவர் அந்த நந்தியின் கொம்பு நடுவுல நின்றுட்டு தான் அந்த பிரதோஷ டைம்ல ஆடுறார். அது சந்தியா நடனம் ஆனந்த தாண்டவம் பிரதோஷ தண்டனம் அப்படின்னு அதை சொல்லுவா. அதனால நந்திக்கு அபிஷேகம் பிராமுக்கியமா சொல்லப்படுறது. அதுக்கப்புறமா சிவ அபிஷேகம் பண்ணுவா. அன்னைக்கு எல்லா அபிஷேக அலங்காரம் எல்லாம் முடிஞ்சோன்னா நந்தி மேல சிவனும் பார்வதியும் உக்காண்டு அந்த எல்லா சிவன் கோயிலையும் அந்த கர்ப்பகிரகத்தை மூணு தடவை பிரதட்சணம் வந்து அந்த ஈசான்ய மூலையில ஒரு கல்புரமும் நாத்தி எடுப்பா. அதோட அந்த பிரதோஷ தர்சனம் பிரதோஷ கால அபிஷேக தர்சனம் எல்லாம் பார்த்ததுக்கு முழுமை அடையிறதுன்னு சொல்லுவா. அந்த மாதிரி இன்னைக்கு பிரதோஷ நன்னால இந்த விஷயத்த எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணின அந்த சிவபெருமருக்கும் நந்தியம் பெருமாளுக்கும் என்னுடைய சரணத்தையும் நமஸ்காரத்தையும் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் இந்த சிவ தியான மகிமை கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிறேன். இப்ப இந்த பிரதோஷ தன்னைக்கு ஆதிசங்கரர் அருளிய சிவ தரிசனமும் பஞ்சாட்சர மகிமையும்னு ஒரு ஸ்லோகம். இது ரொம்ப பவர்ஃபுல், க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது. இதுக்கு சும்மா இன்னைக்கு காதல கேட்டாலே புண்ணியம். முதல்ல அதனுடைய அர்த்தத்தை சொல்லிடுறேன், அப்புறமா ஸ்லோகம் சொல்றேன். ஸ்ரீ பரமசிவனோட லிங்கத்தை தினமும் காலையில தரிசனம் செய்யறதுனால சொர்க்கலோகத்தில் வசிக்கும் பாக்கியம் கிடைக்கிறது. மத்தியானத்துல தரிசிக்கிறதுனால அஸ்வமேத யாகம் பண்ண புண்ணியம் கிடைக்கும் சொல்றா. சாயங்காலத்துல தரிசிக்கிறதுனால மோக்ஷம் கிட்டும். இந்த தினப்பிரதோஷ காலம்னு அந்த சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் ஆற டைம்ல பஞ்சாட்சரத்தை ஜபிக்கிறச்ச, பஞ்சாட்சரம்னா ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரம், பஞ்சாட்சர மந்திரம். பஞ்சாட்சரத்தை இதை ஜபிக்கும் போது மூன்று காலங்களிலுமே சிவ தரிசனம் செய்த புண்ணியமும் பாப நிவர்த்தியும் நிச்சயம் உண்டாகும்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. இந்த ஸ்தோஸ்திரத்தை நித்தியமே பாராயணம் செய்ய ஸ்ரீ பரமசிவனிடத்தில் பரிபூர்ண பக்தி உண்டாகும் அப்படின்னு அந்த ஆதிசங்கரர் அருளிய சிவ தர்சனமும் பஞ்சாட்சர மகிமையும்ன்றதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா. இப்ப அந்த ஸ்லோகம் சொல்றேன். பிராத்தர்லிங்கமோமாபதீரஹரஹ சந்தர்ஷனாத் ஸ்வர்கதம்
మధ్యాహ్నే హయమేతతుల్యబలతం సాయం ధనీ మోక్షదం పాణోరస్తమహే ప్రదోషసమహే పంచాక్షరారాధనం తత్కాలత్రయతుల్యమిష్టపలతం సత్యోవనవత్యం త్రిటం. ఇది వంద ఫస్ట్ స్టాన్సా. அப்புறம் செகண்ட் ஸ்டென்ஸால என்ன சொல்லுறது அர்த்தம்னா, பஞ்சாட்சர மந்திரத்துடன் ஸ்ரீ பரமசிவன் ஹிருதயத்தில் தியானம் செஞ்சுண்டு கிடைத்த உணவை புசித்து கொண்டு புண்ணிய கஷேத்திரங்களுக்கெல்லாம் சென்று கொண்டு மானத்தை காக்குமளவு ஆடை அணிந்து கொண்டு இருப்பவர்களே பாக்கியசாலிகள் அப்படின்னு ஆதிசங்கரர் ரெண்டாவது ஸ்டென்ஸா ஸ்லோகத்துல சொல்றார். அந்த ஸ்லோகம் இப்ப சொல்றேன், இது அர்த்தம் சொல்லிட்டேன். పంచాక్షరం పావనముచ్చరంతః పదిం పశూనాం హృది భావయంతః భిక్షాసనాదిక్షు పరిభ్రమంతః గౌపీనవందః కలు భాగ్యవంతః. இதுதான் ஆதிசங்கரர் அருளிய சிவதர்சனமும் பஞ்சாட்சர மகிமையும் அப்படிங்கிற இந்த ஸ்லோகம். இதை வந்து நித்தியம் பாராயணம் பண்ணால் சிவபக்தி என்ஹான்சிங்காக நம்ம மனசில் ஆகி மகானே ஸ்வயம் நம்ம மனசில் வந்து உக்காண்டு நம்மளை ஒரு மேஜிக் டச் அப்படின்னு சொல்கிறா பாரு, அந்த மாதிரி மனசே சிவமயமாக ஆகிடுற அளவுக்கு பகவான் நமக்கு ஹெல்ப் பண்ணுறார். பிரதோஷ டைமில் பூஜிக்கிறதுக்கே பலவித புண்ணியம் கோடி ஜென்ம பாபமெல்லாம் பொசுங்கி போகிறதுன்னு சொல்கிறா. இந்த அர்த்தமெல்லாம் இந்த ஆதிசங்கரே சொல்லியிருக்கிறத அறிஞ்சு தெரிஞ்சு மனசில் சிவனையே தியானிச்சுண்டு பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம சிவாயன்னு சும்மா மனசுல சொல்லிண்டே இருந்தாலே போறோம், அது எல்லா விதத்திலையும் நமக்கும் நம்மை சுற்றி இருக்கிறவாளுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்குமே க்ஷேமத்தை உண்டாக்கும். இந்த பிரதோஷம் எல்லாருக்கும் எல்லா க்ஷேமத்தையும் கொடுக்கட்டான்னு சிவபெருமான வேண்டிண்டு இதை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.